நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழறிவி வானொலி ஜெர்மனி இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையில் அடுத்து வானொலிக்கு வருகிறது தினமொரு திண்ணம் திகட்டாத நம் எண்ணம் சிந்தனைக்கு விருந்து வழங்குகின்றார் தமிழகத்திலிருந்து ஆசிரியை சித்திரகலா கலைச்செல்லன் அவர்கள் வாருங்கள் கேட்போம் வணக்கம் ரகசியம் நான்கு உங்கள் மனத்தின் சக்தி எனதர்மை மாணவ செல்வங்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவும் இதுதான் உங்கள் மனத்தின் சக்தி மனம் என்ற தமிழ் சொல் ஆங்கிலத்தில் மைண்ட் என்று அழைக்கப்படுகிறது மனம் என்பது நம் அனுபவங்கள் மூலமும் சமூக தாக்குதல் மூலமும் நம் பரிணாம வளர்ச்சி மற்றும் பயணத்தின் மூலமாகவே வடிவமைக்கப்படுகிறது என்கிறார்கள் ஆய்வாளர்கள் மனிதனின் இயல்பு என்னவென்றால் ஒன்றிலிருந்து மற்றொன்றிற்கு தாவிக்கொண்டே இருப்பதாகும் ஒன்று அது கடந்த காலத்திற்கு தாவுகிறது அல்லது அது எதிர்காலத்திற்கு தாவுகிறது உண்மையில் நம் கையில் இன்று இப்பொழுது இக்கணம் இருப்பது நமக்கு கிடைத்த இந்த நிகழ்காலம் மட்டும்தானே உற்சாகத்தில் ஓர் உண்மையான மாயவித்தை உள்ளது என்கிறார் நார்மன் வின்சன் பீலே இந்த உற்சாக மனம் அடக்கப்பட வேண்டியது அல்ல ஆளப்பட வேண்டியது என்ற கருத்தும் பரவலாக்கப்பட்டுள்ளது உண்மையான செய்தி எடுத்துக்காட்டாக கட்டளையிடுதல் ஊகித்தல் தீர்ப்பளித்தல் ஒப்பிடுதல் குறை கூறுதல் விரும்புதல் வெறுத்தல் போன்றவற்றை மனம் செய்து கொண்டே இருக்கிறது இன்று நாம் பார்க்கக்கூடிய உங்கள் மனத்தின் சக்தி என்ற தலைப்பில் மைக்கேல் பெர்னார்டு பெக்வித் டாக்டர் ஜான் டிமார்ட்னி லிசா நிக்கோல்ஸ் முனைவர் பிரட் ஆலன் உல்ஃப் பாப் ட்ராக்டர் முனைவர் ஜோ விட்டலே கூறும் கருத்துக்களைத்தான் ஆராய உள்ளோம் நாம் நம் உணர்வு நிலையில் ஆதிக்கம் செலுத்தும் எண்ணங்களைத்தான் கவர்ந்தெழுக்கிறோம் அவ்வாறு அந்த எண்ணங்களை போது சுய நினைவோடு தான் இல்லையா என்பதிலேயே நாம் என்ன சக்தியை உணர முடியும் என்கிறார் மைக்கேல் பெர்னார்டு அது மட்டுமன்றி இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள துவங்கும்போது பெரும்பாலான சமயங்களில் மக்கள் தங்களிடம் குடிகொண்டுள்ள எதிர்மறை எண்ணங்களைக் கண்டு பயந்து விடுகின்றனர் ஆனால் எதிர்மறை எண்ணங்களை காட்டிலும் நேர்மறையான எண்ணங்கள் நூறு மடங்கு சக்தி தர்பவை என்கிறார் மைக்கேல் வாழ்வு பெருக்கும் மமதியே சக்தி மாநிலம் காக்கும் மதியே சக்தி தாழ்வு தடுக்கும் சதிரே சக்தி சஞ்சலம் நீக்கும் தவமே சக்தி வீழ்வு தடுக்கும் விரலே சக்தி விண்ணை அளக்கும் விரிவே சக்தி ஊழ்வினை நீக்கும் உயர்வே சக்தி உள்ள தொழிலும் விளக்கே சக்தி என்கிறான் கவிஞன் இக்கவிஞனின் சக்தி பிழம்பு போல் நம் மன சக்தியும் உள்ளது அதை அடக்கக்கூடாது அறிய முயல்வதே அறிவு என்கிறார் அறியக்கூடிய சக்தியைப் பெற வேண்டுமென்றால் உங்கள் மனத்தின் சக்தியை ஆயிரமாயிரம் பெருக்க வேண்டும் என்கிறார் அறிஞர் மைக்கேல் வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளல் பெருமானின் மனம் எத்தகையது என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய லட்சியங்களையும் எண்ணங்களையும் எப்போதும் உயர்ந்த நிலை நோக்கியே வைத்து கொள்ள வேண்டும் அதை நோக்கியே இயங்கச் செய்ய வேண்டும் நம்முடைய மனமும் உடலும் மிக மகிழ்வாக இருக்கும் நாம் செய்யும் இக்காரியத்தால் இதுவே சாதனையாளர்கள் நமக்கு உணர்த்தும் உண்மையும் கூட நமது எண்ணங்கள் சிந்தனைகள் உள்வாங்கப்பட்ட கருத்துகள் அல்லது நம்முள் திணிக்கப்பட்ட கற்பிதங்கள் எல்லாமுமாக சேர்ந்து நம் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு வகையான மனம் என்னும் மகா ஆற்றலை அதுவும் பேராற்றலை உருவாக்கி கொடுத்திருக்கிறது இந்த மனம் என்னும் மகா ஆற்றல் கொண்டு ஒரு மனிதன் வாழ்வது வீழ்வது வெற்றி பெறுவது தோல்வி பெறுவது எல்லாமே அவனவன் மனம் என்னும் பையில் நிறைத்து கொள்வதை பொறுத்தே அமைகிறது எடுத்துக்காட்டாக அவன் எது மாதிரியான சிந்தனைகளை நிறைத்து கொள்கிறான் எது மாதிரியான கருத்துக்களை கொண்டு நிறைத்து கொள்கிறான் என்பதை பொறுத்தே அமைகிறது உதாரணமாக ஒரு கதையை கேளுங்கள் ஒரு வழியில் நடந்து சென்றார் புத்தர் அப்போது எதிரே வந்த ஒருவன் மிகுந்த கோபத்துடன் புத்தர் முகத்தில் காரி எச்சிலை துப்பினான் தன் மேல் துண்டால் துடைத்துவிட்டு இன்னும் ஏதாவது சொல்ல விரும்புகிறாயாப்பா என்றார் புத்தர் அருகில் நின்று ஆனந்தாவுக்கு கோபம் வந்தது அப்பொழுது புத்தர் ஆனந்தாவை பார்த்து சொன்னார் ஆனந்தா இவர் ஏதோ சொல்ல விரும்புகிறார் ஆனால் அவருக்கு வார்த்தைகள் இல்லாததால் இந்த செயலை செய்துவிட்டார் வார்த்தைகள் பலவீனமானவை இவர் என்ன செய்ய முடியும் என்று கூறி அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார் துப்பியவனுக்கு அன்று முழுவதும் குற்ற உணர்வால் நித்திரையே வரவில்லை அடுத்த நாள் காலை புத்தரை தேடி அடைந்து கண்டுபிடித்து அவரது காலில் விழுந்து அழுதான் அப்போதும் புத்தர் ஆனந்தாவை பார்த்து சொன்னார் இன்றும் இவர் ஏதோ சொல்ல விரும்புகிறார் ஆனந்தா ஆனால் வார்த்தைகள் பலவீனமானதால் இச்செயலை செய்துவிட்டார் என்றார் அவன் எழுந்து கேட்டான் நான் துப்பியபோது நீங்கள் ஏன் திருப்பி ஒரு வார்த்தை கூட ஏசவில்லை என்று அப்பொழுது புத்தர் அழகான பதில் சொன்னார் நீ எண்ணியது போல் நடக்க நான் என்ன உன் அடிமையா என்றார் ஆம் மாணவ செல்வங்களே எண்ணங்கள் உயிர்வாகும் மனதிற்குள் சக்தி வலுப்பெறுகிறது புத்தரின் நேர்மறை எண்ணங்களால் எச்சில் துப்பியவனின் எதிர்மறை எண்ணங்களுக்கு அவரின் மன எண்ணம் அடிமையாகி இகழப்படவில்லை என்பதே உண்மை மனம் ஒரு அழகிய கோவில் போன்றது அதை தூய்மையாக வைத்திருப்பது நமது கடமை மனதை அடக்க நினைத்தால் அது அலையும் அதனை அறிய நினைத்தால் அது அடங்கும் ஐம்புலன்களான மெய் வாய் கண் மூக்கு செவியை அடக்கியாள வேண்டுமென்று நினைக்கும் ஒருவனால் கூட மெய்யின் மையப்புள்ளியான மனமென்னும் மாயையை அடக்க முடியாமல் திரும்பினானாம் இதற்கு காரணம் என்ன மனதை அறிய நினைக்காமல் அடக்க நினைத்ததே நீங்கள் தடை என்று நினைத்தால் அது தடைதான் நீங்கள் அதை அனுபவமாக ஏற்றால் அது தடையாக தெரியாது என்பதை உணருங்கள் மனம் என்பது ஆத்ம உள்ள ஓர் அதிசய சக்தி அது சகல நினைவுகளையும் தோற்றுவிக்கிறது நினைவுகளை எல்லாம் நீக்கி பார்க்கும்போது தனியாக மனமென்று ஒரு பொருள் இல்லை ஆகையால் நினைவே மனதின் சொருபம் நினைவுகளன்றி மனம் இல்லை என்பதை உணருங்கள் சிலந்தி பூச்சி எப்படி தன்னிடமிருந்து வெளியில் நூலை நூற்று மறுபடியும் தன்னுள் எழுத்து கொள்கிறதோ அப்படியே மனமும் தன்னிடமிருந்து ஜகத்தை தோற்றுவித்து மறுபடியும் தன்னிடமே ஒடுங்கிக் கொள்கிறது நல்ல மனம் என்றும் கெட்ட மனம் என்றும் இரண்டு மனங்கள் இல்லை நான் கூறுவது சோல் மனம் ஒன்றே அதாவது நம்முடைய மனம் என்பது நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மனம் ஒன்றே ஆனால் மனம் இது வந்து ஸ்மெல் நல்ல மனம் கெட்ட மனம் என்று இரண்டு விதம் இருக்கிறது இந்த இரண்டு வகையான மனம் 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 என்பது ஒன்றே மனம் என்பது இரண்டே மனம் என்ற ஒன்றை நல்ல எண்ணங்களினால் நிரப்பினால் நல்ல மனம் வாழும் இன்றேல் வீழும் அவ்வளவுதான் எண்ணமும் மனமும் ஒரு சார்பு இயல்புடையது மனம் என்ற ஒன்று இல்லாமல் பிரபஞ்சம் சாத்தியமற்றது என்று குவாண்டம் இயற்பியல் கூறுவதாக முனைவர் பிரட் ஆலன் உல்ஃப் குறிப்பிடுகிறார் அதாவது நாம் என்னும் எண்ணத்தை வடிவமைத்துக் கொடுப்பது மனம் என்கிறார் எடுத்துக்காட்டாக நான் மருத்துவராக போவதில்லை அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னிடம் இல்லை என்னிடம் அதற்கான ஆற்றல் இல்லை என்று எப்பொழுதாவது நினைத்திருந்தால் அது குறித்த அந்த எண்ணத்தை மாற்றி முழு திட எண்ணத்துடன் மறுபடியும் அதனை நோக்கியே நீங்கள் சிந்திக்கத் தொடங்கினால் அந்த எண்ணத்திற்கான வடிவமைப்பை மனமே உருவாக்கிவிடும் என்கிறார் ஆசிரியர் ஆதலால் மாணவ செல்வங்களே சங்கடங்களும் இல்லாத வாழ்வே இல்லை என்பதை உணருங்கள் ஒரு முறை வீழ்ந்தால் மறுமுறை எழுவேன் என்ற நல்ல நம்பிக்கை கொண்டு நல்ல எண்ணத்தை விதைத்து கொண்டே இருங்கள் விதைத்தால் மட்டும் போதாது எனதர்மை மாணவ செல்வங்களே உழவனானவன் பண்பட்ட நிலத்தில் விதை விதைத்து போதிய நீர் பாய்ச்சி வேண்டாத களை எடுத்து கதிர் முற்றி அது களம் சேரும் வரை தன் கருத்தை ஒருமுகப்படுத்தி விளைச்சலுக்காக நல் விடியலுக்காக அவனின் ஒட்டுமொத்த எண்ணக் குவியல்களும் அவனின் நிலத்திலும் நிலத்தில் பயிரிட்ட பயிரிலும் இருப்பது போல் முதலில் வடிவமைப்பு செய்யும் மனமென்னும் நிலத்தை நல் நீதி நெறி கற்று கேட்டு பண்படச் செய்யுங்கள் எனது அருமை மாணவ செல்வங்களே அதன்பின் உங்களின் என்ன விதைகளை தூவுங்கள் நீங்கள் தூவிய அவ்வீரிய விதைகளில் இருந்து புறப்படும் விருச்சங்கள் உங்களின் வாழ்வுக்கு வசந்தத்தை தரும் வரை நாணலாக வளையாமல் நாளைய மாற்றத்தின் விருச்சமாக வீறு கொண்டு எழ முற்படுங்கள் என்ன குவியல்கள் சேரும்போது மனமானது அழகான உங்களின் எண்ணத்தை வடிவமைத்து வாழ்வளிப்பது உண்மை நம் மனம்தான் நம் எண்ணங்களை எண்ணுகிறது நம் எண்ணங்கள் நம் வாழ்க்கையை மட்டும் உருவாக்கவில்லை பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து படைப்பிற்கும் அனைத்து எண்ணக் குவியலுக்கும் ஆற்றல் மிக்க பங்களிப்பை நல்குகின்றன என்பதை புரிந்து செயல்படுங்கள் என தர்மை மாணவ செல்வங்களே உணர உணரும் உணர்வுடையாரை புனர்ப் புணருமாம் இன்பம் புனரின் தெரிய தெரியும் தெரிவிலாதாரை பிரிய பிரியுமாம் நோய் அதாவது நாம் ஒன்றை மனத்தில் நினைக்க அதனை குறிப்பால் உணரும் நுண்ணறிவு உடையோரை நண்பராக கொண்டால் இன்பம் மிகும் அவ்வாறின்றி நமது எண்ணங்கள் வெளிப்படையாக தெரிந்தபோதும் அவற்றை உணராத நிலையில் இருப்பவர்களால் நமக்கு துன்பமே விளையும் லிசா நிக்கோல்ஸ் குறிப்பிடும்போது உங்களின் மொத்த வாழ்க்கையையும் உங்கள் மனத்தை கொண்டே உருவாக்கலாம் என்கிறார் ஏனெனில் இப்பிரபஞ்சம் அகவயமானது புறவயமானது அன்று என்கிறார் அதனால் ஈர்ப்பு விதிக்கு விலக்கே கிடையாது என்றும் குறிப்பிடுகிறார் இசையும் எனினும் இசையாதெனினும் வசைதீர எண்ணுவர் சான்றோர் விசையின் நரிமா உலங்கிழித்த அம்பினின் தீதோ அரிமா பிழை பெய்த கோள் அதாவது விரைவோடு நாயின் மார்பை பிளந்து சென்ற அம்பை விட சிங்கத்தை நோக்கிவிடப்பட்ட குறிதவறிய அம்பு உயர்ந்ததாகும் அதனால் முடிந்தாலும் முடியாவிட்டாலும் சான்றோர் பழியற்ற செயல்களையே எண்ணிச் செய்வர் என்பதுதான் நாளடியார் கூறக்கூடிய இப்பாடல் ஆதலால் என தருமை மாணவ செல்வங்களே எப்போதும் மற்றவர்கள் கூறுவதை கேட்காமல் உங்கள் உள்ளம் சொல்லுவதை கேளுங்கள் உங்கள் உள்ளம் என்ன சொல்கிறதோ அதை செய்யுங்கள் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பதால் வெற்றியை அடைய முடியாது ஆகவே உங்கள் மனம் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஏதேனும் ஒரு புதிய விஷயங்களை செய்யும்போது மற்றவர்கள் முடியாது என்று நினைப்பதை கூட நீங்கள் முழு கவனத்தோடு செய்து முடிப்பீர்கள் என்று நம்புங்கள் ஒருமுறை புத்தர் தன்னுடைய சீடர்களுடன் பயணப்பட்டு கொண்டிருந்தார் ஒரு ஏரியை எதிர்கொண்ட போது அங்கிருந்த ஒரு பெரிய ஆலமர நிழலில் அனைவரும் சற்று ஓய்வெடுக்கும் எண்ணத்துடன் தங்கினார்கள் புத்தர் தன்னுடைய சீடர்களில் ஒருவரை அனுப்பி ஏரியிலிருந்து குடிப்பதற்கு நீர் கொண்டு கொண்டுவர சொன்னார் சீடரும் தங்களிடம் இருந்த பானை ஒன்றை எடுத்துக்கொண்டு நீர்நிலையை நோக்கி நடந்தார் அந்த நேரத்தில் மாட்டு வண்டிக்காரர் ஒருவர் ஏரிக்குள் இறங்கி ஏரியை கடந்து சென்றார் இதனால் ஏரி கலங்கிவிட்டது அத்துடன் ஏரியின் கீழ்ப்பகுதியில் இருந்த சேரும் சகதியும் மேலே வந்து நீரை அசுத்தப்படுத்தி பார்ப்பதற்கே உபயோகமற்றதாக காட்சியளித்தது இந்த கலங்கிய நீர் எப்படி குடிப்பதற்கு பயன்படும் இதை எப்படி குருவிற்கு கொண்டு போய் கொடுப்பது என்று தண்ணீர் இல்லாமல் திரும்பிவிட்டார் அத்துடன் தன் குருவிடம் அதை தெரிவித்தார் ஒரு மணி நேரம் சென்ற பிறகு புத்தர் தன்னுடைய சீடரை மீண்டும் ஏரிக்கு சென்று வர பணித்தார் நீர்நிலை அருகே சென்று சீடன் பார்த்தான் இப்போது நீர் தெளிந்திருந்தது சகதி நீரின் சென்று பதிந்திருந்தது ஒரு பானையின் தண்ணீரை முகர்ந்து கொண்டு சீடன் புத்தரிடம் திரும்பினான் புத்தர் தண்ணீரை பார்த்தார் சீடனையும் பார்த்தார் பிறகு மெல்லிய குரலில் சொல்லலானார் தண்ணீர் சுத்தமாவதற்கு நீ என்ன செய்தாய் என்று புத்தர் கேட்டார் அதற்கு அந்த சீடன் நான் ஒன்றும் செய்யவில்லை சுவாமி அதை அப்படியே விட்டுவிட்டு வந்தேன் அது தானாகவே சுத்தமாயிற்று என்றான் அதற்கு புத்தர் நீ அதை அதன் போக்கிலேயே விட்டாய் அது தானாகவே சுத்தமாகிவிட்டது பார்த்தாயா அது உனக்கு தெளிந்த நீரும் கொடுத்தது அல்லவா ஆமாம் சுவாமி என்றான் அந்த சீடன் நம் மனமும் அப்படித்தான் மனம் குழப்பத்தில் இருக்கும்போது நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அதை அப்படியே விட்டுவிட வேண்டும் சிறிது கால அவகாசம் கொடுக்க வேண்டும் அது தனக்குத்தானே சரியாகிவிடும் அமைதி பெறும் அது மட்டுமன்றி அந்நேரம் நம்முடைய என்ன குவியலை மீண்டும் குவிக்க ஆரம்பித்தால் நாம் என்ன எண்ணுகிறோமோ அது தன்னிச்சையாக நடக்கும் உந்துதலை அது ஏற்படுத்தும் இயலாத செயல் எதுவுமே கிடையாது இயலும் செயல் அனைத்துமே நம் எண்ணங்களிலும் மனங்களிலுமே இருக்கிறது இதுதான் இக்கதை உணர்த்தும் செய்தி பிராக்டர் கூறும்போது உங்களுக்கு எண்ணத்தின் ஈர்ப்பு விதியும் அதனை வடிவமைக்கும் மனத்தின் சக்தியும் புரியவில்லை என்பதற்காக ஒதுக்காதீர்கள் என்கிறார் மின்சாரம் பற்றி தெரியவில்லை என்றாலும் அதனை நாம் பயன்படுத்துகிறோம் அல்லவா அதனை அனுபவிக்கிறோம் அல்லவா அதுபோன்றுதான் இவ்விதியை பயன்படுத்த பயன்படுத்த நாம் பழகிவிடுவோம் என்கிறார் பாப்ராக்டர் அதேபோன்று அதே போன்று புரிதல் பெறுவோம் என்றும் உறுதியாக வெளிப்படுத்துகிறார் இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறார் மின்சக்தி கொண்டு ஒருவருடைய உணவையும் வேக வைக்கலாம் ஒருவனையும் வேக வைக்கலாம் என்பதே அவர் கூறும் இறுதியான கருத்து இவ்வரிகள் நமக்கு உணர்த்துவது நம் என்னமே நம்மை ஆக்கவும் செயல்பட வைக்கிறது அழிக்கவும் செயல்பட வைக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் நல்ல எண்ணங்களை கவர்ந்தெழுத்து நல்ல வடிவமைப்பை வாழ்க்கைக்கு வேண்டியதை உருவாக்குவது அவரவர் எண்ணங்களே முனைவர் ஜோ விட்டாலே கூறும்போது நம் மனமென்னும் மாயை எஜமானாக வேண்டுமெனில் நம் எண்ணங்கள் அனைத்தும் எஜமான் எஜமான் என்றே கூறிக்கொள்வதாக உங்கள் மனதை தயார்நிலைப்படுத்துங்கள் என்கிறார் நாம் கூறும் இந்த சுய பிரகடனம் நாம் செய்யும் தியானம் இவைகளை நம் என்ன கற்றைகள் ஏந்தி மனதிற்குள் அலைபாய விடாமல் அமைதியாக தந்துவிடுவதால் மகத்தான படைப்பாற்றலையும் பதிவையும் அறிவையும் நாம் பெற்றுக்கொள்வது உறுதி என்கிறார் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்கிறார்கள் சான்றோர்கள் புறத்தில் செல்லும் மனத்தை அகத்தில் மாற்றினால் மட்டுமே மரணத்தை வெல்ல முடியும் மனத்தை மாற்ற தெரியாமல் மனத்தை அடக்க முயற்சி செய்த அனைவருமே தோல்வியை கண்டவர்கள் அதனால் இந்த தமிழருவி ஜெர்மனி வானலையில் இந்த அலைக்கற்றையில் இணைந்திருக்கும் அனைத்து உள்ளங்களையும் என் மாணவ செல்வங்களையும் நான் கேட்டுக்கொள்வது உங்கள் மனமே ஒரு அலைவரிசை உங்கள் மனமே ஒரு பண்பலை உங்கள் மனமே உலக ஈர்ப்பு பண்பலை வரிசை என்பதை உணருங்கள் இந்த மனமென்னும் அலைவரிசையில் என்னென்ன ஒளிபரப்பு செய்ய உள்ளீர்கள் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் நீங்கள் உங்கள் நேயர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்னவாக வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எதை பெற வேண்டும் என்பதிலே இருங்கள் அது குறித்து நல்ல எண்ணங்களை எண்ணிக்கொண்டே இருங்கள் அதன் பின் உங்கள் மனம் என்னும் அலைவரிசையில் அதை இயக்குங்கள் கண்டிப்பாக நீங்கள் படைத்த படைப்பு உங்கள் வாழ்க்கையாக மாறி உம் வசம் வாழ முற்படும் நல்ல மனம் வாழ்க நாடு போற்ற வாழ்க தேன் தமிழ் போல் வான்மழை போல் சிறந்து என்றும் வாழ்க நல்ல மனம் வாழ்க நாடு போற்ற வாழ்க என்று உம் மனதிற்கு வாழ்த்துப்பாவை சமர்ப்பணம் செய்யுங்கள் சங்கல்பம் சகல நன்மையையும் தரும் என்பது உறுதி இதே மன அலைவரிசையோடு அடுத்த ரகசியத்தை ஒளிபரப்ப மீண்டும் இரகசியம் உள்ளது ஆம் மாணவ செல்வங்களே அடுத்த ரகசியம் எப்படி எளிமையாக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம் இந்த நான்கு வாரத்தில் நாம் பார்த்த செய்திகள் எது அந்த ரகசியம் ஒத்தவை ஒத்தவற்றையே சாரும் எப்போதும் நல்லவற்றையே கவர்ந்திருப்போம் இறுதியாக இன்று நாம் பார்த்த செய்தி உங்கள் மனத்தின் சக்தி மீண்டும் தொலைத்தொடர்பு அலைக்கற்றையில் என் மன அலைவரிசையை ஒளிபரப்ப இணைந்திருங்கள் ஒளியும் விழியுமாய் மீண்டும் உங்களோடு பயணப்படுவது உங்கள் சித்திரகலா கலைச்செல்வன் நன்றி நேர்கள் இதுவரை கேட்டது தினமறு திண்ணம் திகட்டாத நம் எண்ணம் சிந்தனைக்கு விருந்து வழங்கியவர் ஆசிரியை சித்திரகலா கலைச்செல்வன் அவர்கள் தமிழகத்திலிருந்து நன்றிகள் வணக்கம்